இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே முக்கியமான ஒரு தாள்களை தான் பார்க்க போகிறோம். நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 3/1/2022. அதே போல் தமிழ் மாதத்தில் மார்கழியுடைய 19வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை வந்து திங்கக்கிழமை. ஸோ நாளை தினம் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திங்கக்கிழமை. ஸோ நாளை தினம் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ நாளை நாள் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம், எந்த ராசிக்கு எச்சரிக்கை அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ 12 ராசிக்குமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமா இல்ல ஆபத்தா அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல தெரிஞ்சுக்க முடியும். சோ அதனால வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டெய்லி உங்களுக்கான ராசி பலனை வந்து நம்ம சேனலில் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அதை பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ராசி பலனை நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நிறைய தகவல்களை வந்து, அதாவது நிறைய முக்கியமான தாள்களை நம்ம சேனலில் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சரி வாங்க, நாளைக்கான ராசி பலனை பார்க்கலாம். 2022 முதல் திங்கக்கிழமை. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷராசி. மேசராசிக்கு எதிர்கால தொடர்பான செயல்பாடுகள் மற்றும் முயற்சிகள் நாளை நாள் அதிகரிக்கும். இழுப்பறியான செயல்களை நாளை நாள் செய்து முடிப்பீங்க. நிர்வாக சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நாளை தினம் நல்லது. தந்தையோட ஆரோக்கியம் நிமித்தமான செயல்பாடுகளில் நாளை நாள் கவனம் வேண்டும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, ஒரு மாதிரியான நன்மையான நாள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மெயினாக முயற்சிகள் அதிகரிக்கணும், பொறுப்புகள் கிடைக்கும், கவனம் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்குங்க. நாளை ஒரு நாள் நீங்கள் எந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும். ஸோ உஷாராக வந்து நடந்துக்குங்க. உங்களுக்கு நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராசி பலன் இதுதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரிஷபராசி. வாழ்க்கை துணைவர்களுக்கிடையே சூழ்நிலைக்கேற்ப நாளை தினம் அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. உத்தியோக நிமித்தமான பயணங்களில் நாளை நாள் கண்டிப்பாக வந்து அலைச்சல் அதிகரிக்கும். அதே சமயம் நண்பர்களிடம் தேவையற்ற விவாதங்களை நாளை ஒரு நாள் தவிர்த்துக்குங்க. வர்த்தக சார்ந்த செயல்பாடுகளில் நாளை நாள் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எடுக்காமல் சிந்தித்து எடுப்பது நல்லது. சிந்தித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலையை அறிந்து நாளை நாள் செயல்படுங்க, இல்லைன்னா அது உங்களுக்கே பிரச்சனையாயிரும். மொத்தத்தில் நாளை நாள் கனிவு வேண்டிய ஒரு நாள். அதாவது அனுசரித்து செல்லணும், விவாதங்களை தவிர்க்கணும், கவனம் வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நாள். ஸோ ரிஷபராசிக்காரங்க, நாளை ஒரு நாள் ரொம்ப ரொம்ப கவனமாயிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசி. உத்தியோக தொடர்பான பணிகளில் நாளை நாள் பொறுப்பு அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நாளை நாள் உங்களுக்கு காணப்படும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் போது நபரின் தன்மையை அறிந்து நாளை தினம் செயல்படணும். அதை விட்டுட்டு புதிய நபர் அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேச வேணாம். நீண்ட நாட்களாக செயல்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகளில் புதுவிதமான உக்திகள் மூலம் லாபம் பெறலாம். ஸோ புதிய உக்திகள் கையாளுங்க. மொத்தத்தில் நாளை நாள் மதிப்பு மேம்படும் நாள். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மகிழ்ச்சி நிறைந்திருக்கும், லாபம் பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாளாக நாளை நாள் உங்களுக்கு இருக்குது. கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ நாளை நாள் அதிர்ஷ்டந்தான். அடுத்ததாக வந்து கடகராசி. மனதில் உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு நாளை நாள் மேம்படும். பங்காளி வகை உறவுகளிடத்தில் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பொறுமையோடு செயல்படணும். எடுத்தம் கவுத்தம் அப்படிங்கிற மாதிரி உறவுகள் இடத்துல பேசக்கூடாது. மெயினாக பங்காளி வகை உறவுகள்கிட்ட பேசக்கூடாது. அதுக்கப்புறம் நெருக்கமானவர்களுடைய ஆதரவுகளால் சில காரியங்கள் நாளை தினம் செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்திருந்த ஆதாயம் நாளை தினம் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆதரவு கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
நாளை நாள் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராசி பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மராசி. சிம்மராசிக்கு தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் நாளை நாள் குறையும். அது மட்டும் இல்லாமல் செய்கின்ற முயற்சிகளில் நாளை நாள் முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்திருந்த உதவிகள் வந்து நாளை தினம் கிடைக்க பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வாகன தொடர்பான பணிகள் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அதில் சாதகமான சூழல் நாளை நாள் உண்டாகும். அதே போல் குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பதற்கு உண்டான சூழ்நிலை நாளை தினம் உங்களுக்கு அமையும். நாளை தினம் பார்த்தீங்கன்னு அமைதி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நெருக்கடிகள் குறையும், சாதகமான நாள், தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு உண்டான ஒரு அதிர்ஷ்ட நாளாக நாளை நாள் இருக்கும். ஸோ நாளை நாள் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று ராசி பலனில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கன்னிராசி. உடல் ஆரோக்கியத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விழிப்புணர்வோடு இருக்கணும். உடன் பிறந்தவர்கள் மூலம் ஒத்துழைப்பு நாளை தினம் உங்களுக்கு சில விஷயங்களில் உண்டாகும். அதே நேரத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நாளை நாள் முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த முயற்சிகளில் நீங்கள் நாளை நாள் ஈடுபட்டிங்கன்னா அதில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் பத்திரம் தொடர்பான பணிகளில் நல்ல வாய்ப்புகள் நாளை தினம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு ட்ரை பண்ணுங்கள். மொத்தத்தில் நாளை நாள் தனவிரயம் நிறைந்த நாளாக இருக்கும். அதாவது ஆதரவு கிடைக்கும், வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாளாக நாளை நாள் இருக்கும். ஸோ உங்களுக்கு நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராசி பலன் இதுதான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளாராசி. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் நாளை தினம் உங்களுக்கு இத்தனை நாள் இருந்ததை விட நாளை நாள் குறையும். மெயினாக சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபார ரீதியான பயணங்கள் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அதில் சாதகமான சூழல் நாளை நாள் அமையும். அதே போல் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு நாளை நாள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தினீங்கன்னா நாளை நாள் பாராட்டுகள் வந்து பெறலாம். ஸோ நாளை நாள் சிந்தித்து உங்கள் திறமைகளை வந்து வெளிப்படுத்துங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நெருக்கடிகள் குறையும், சாதகமான நாள், ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாளாக நாளை நாள் இருக்கும். ஸோ உங்களுக்கு நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராசி பலன் இதுதான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சிக ராசி. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் நாளை தினம் காணப்படும். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் நாளை தினம் கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் நாளை தினம் காலதாமதம் உண்டாகும், ஆனால் கிடைச்சிரும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு உங்களுக்கு நாளை நாள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். ஸோ தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி. ஸோ நாளை நாள் கலகலப்பான நாள் இருக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும், நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாளாக இருக்கும். ஸோ நாளை நாள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராசி பலன் இதுதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசி. பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நாளை நாள் நீங்கும். துரித வகை உணவுகளை நாளை நாள் தவிர்த்து கொள்வது உடம்புக்கு நல்லது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வியாபார பணிகளில் சிறு சிறு மாற்றங்கள் வந்து செய்யலாம். அது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நாளை நாள் செய்தீங்கன்னா அதில் நல்ல லாபத்தை மேம்படுத்த முடியும். அதே போல் நண்பர்கள் மூலம் சாதகமான உதவிகள் கிடைக்கும். தடைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ஓரளவு பார்த்தீங்கன்னு சொல்ல நீங்கும். மொத்தத்தில் நாளை தினம் குழப்பங்கள் நீங்கும், மாற்றங்கள் பிறக்கும், உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாளாக உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராசி பலன் இதுதான். அடுத்ததாக மகர ராசி. கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. புதுவித பயணங்கள் மூலம் மனதில் தெளிவு நாளை நாள் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள், இழுபறியான சூழ்நிலைகள் நாளை தினம் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் வியாபார பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் உங்களுக்கு குறையும். அதே போல் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் நாளை நாள் விலகும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மைகள் இருந்த நாளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நாளை நாள் தெளிவு ஏற்படும், இழுப்பறிகள் குறையும், கட்டுப்பாடுகள் விலகக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாளாக நாளை நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி. வியாபார பணிகளில் எதிர்பார்ப்புகள் நாளை தினம் நிறைவேறும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த சிக்கல்கள் உங்களுக்கு குறையும். தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் நாளை தினம் அதிகரிக்கும். அதே போல் சொந்த ஊருக்கு சொல்வது தொடர்பான பயண வாய்ப்புகள் ஏதாவது நீங்கள் நாளை தினம் மேற்கொண்டிங்கன்னா அது கைகூடும். அது மட்டும் இல்லாமல் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி நாளை தினம் பெறுவீங்க.
மூத்த உடன்பிறப்புகள் சாதகமாக உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் செயல்படுவாங்க. மொத்தத்தில் நாளை தினம் ஒரு அதிர்ஷ்ட நாளாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராசி பலன் இதுதான். அடுத்ததாக மீன ராசி. வியாபார தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளுங்க. ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு உண்டாகும். மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதரர் வழியில் சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மாணவர்கள் உங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்துனீங்கன்னா நல்ல தினம் பாராட்டுகள் கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும், அதை பொறுப்போடு செய்யுங்க. மொத்தத்தில் நாளை தினம் செல்வாக்கு உண்டாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாளாக நாளை நாள் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. 12 ராசிக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ராசி பலனை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லா ராசிக்கும் அதிர்ஷ்டம் தான், ரிஷபராசி தவிர. ரிஷபராசிக்கு மட்டும்தான் ஆபத்து அதிகம். ஸோ ரிஷபராசிக்காரங்க மட்டும் நாளை நாள் கவனமாக இருங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த ராசி பலன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நான் சொன்னதை வந்து நாளை நாள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க ராசிக்கு நாளை நாள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. மேலும் இதே போல் டெய்லி அப்டேட்டான பல தாள்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.